பெயர் ஹேமலதா. நான் மணப்பாயில் உள்ள லக்குமி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. வருங்காலத்தில் ஒரு சிறந்த மருத்துவராக உருவாக வேண்டும் என்பது எனது லட்சியம். இந்த கேள்வி பதில் பிலோசைன் என்னும் நூல் வரிசையின் 1வது தொகுதியில் உள்ள 7வது அத்தியாயத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. கேள்வி: எதிரே உள்ள நபரை கண்டு அப்படியே பிரதிபலிக்கும் திறன் மனித மூளைக்கு எப்படி சாத்தியமாகிறது? பதில்: கண்ணாடி நரமணுக்கள் மிரர் நியூரான்ஸ் என ஒரு வகையான நரம் அணுகளின் அமைப்பு நமது மூளையில் உள்ளது. நாம் பார்க்கும் மனிதர்களின் செயல்களை, அவர்களின் உணர்வுகளை ஒரு கண்ணாடியை போல பிரதிபலிக்க இந்த அமைப்பு துணை புரியும். நாம் ஒரு செயலை செய்யும் பொழுதோ, எதிரே உள்ள நபர் ஒரு செயலை செய்வதை கண்களால் காணும் பொழுதோ இந்த அணுகள் தூண்டப்படுகின்றன. ஒரு காலத்தில் கைகளையும் உடலில் பல்வேறு பகுதிகளையும் அசைத்து சைகையிலால் கருத்தை வெளிப்படுத்திய நிலையில் இருந்து பரிணமித்து இன்றைய பேசும் நிலையை மனித இனம் அடைந்துள்ளது. நாம் கடந்து வந்த பாதையினை சாத்தியமாக்கியது இந்த நரம்பியல் அமைப்புதான். நமக்கு நெருங்கிய ஒருவர் கடுமையான வழியை அவதிப்படுவதை காணும் பொழுது அவரது உடல் வழியை நம்மால் உணர முடியும். இதனை வழி பச்சாதவம் பெயின் எம்பத்தி என்று அழைப்பர். இது ஒரு அற்புத நரம்பியல் கோட்பாடு. எம்பத்தி கற்பனையாக மற்றவர் உள்ளத்தில் புகுந்து அவரது உள்கிணற்றியை அறிந்தார். நமது திருக்குறள் அதிநவீன அறிவியல் ஆய்வகத்தில் உள்ள உள்ளறைகளை காணும் பொழுது அவற்றை பற்றி நம்மால் அதிகம் அறிந்து கொள்ள முடியும்.